ஸ்ரீ பகவத் ஐயாவின் யோக சிகிச்சை புத்தகத்திலிருந்து முன்னுரை. நான் சிறுவனாக இருக்கும் காலத்தில் எல்லாம் நோய் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது. சுகவீனமாகி படுக்கையில் படுத்த நினைவு எதுவும் இல்லை. நான் PUC படிக்கும் போது ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். நண்பன் ஒருவனுக்கு மஞ்சட்காமாலை வந்திருந்தது. அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் அறையில் அவனுக்கு உதவி செய்தும் வந்த நிலையில் அந்த நோய் எனக்கும் வந்துவிட்டது. எனக்கு வந்த நோய் குணமான பிறகும் கூட அடிக்கடி எனக்கு உடல் நலம் பாதிப்படைய ஆரம்பித்தது. ஒரு வருடம் கழித்து வயிற்றுப்புண் வந்துவிட்டது. அடிக்கடி மருத்துவமனை செல்வதும் வாடிக்கையாகிவிட்டது. அப்போதுதான் உணவு முறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தேன். உடல் நலத்தை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பித்தேன். பிற்காலத்தில் ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய தொடர்பு கிடைத்தது. நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்னும் கருத்தை முதன் முதலாக அவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். அடுத்து எனது தொடர்பில் வந்த ஹீலர் உமர் ஃபாரூக் ஐயா அந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்தினார். அது ஒரு மேம்போக்கான புரிதலாக ஆரம்பித்து பிறகு எனக்குள் அது ஒரு ஆழமான புரிதலாக ஊடுருவி விட்டது. வியக்கத்தக்க நல்ல விளைவுகளையும் அது ஏற்படுத்த ஆரம்பித்தது. இது சம்பந்தமான எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் 4 கட்டுரைகளை பகவத் பாதை என்னும் நமது மாத இதழில் வெளியிட்டிருந்தேன். பலரிடமிருந்தும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. பலர் பயனடைந்ததையும் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த பகிர்வுகள் பலருக்கும் பயனுடையதாக இருக்கும் என தோன்றியதால் இவற்றை தொகுத்து தனியானதொரு குறுநூலாக வெளியிடுகிறோம். இதனை பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஸ்ரீ பகவத். யோக சிகிச்சை அத்தியாயம் 1. ஞானமும் விடுதலையும் மட்டுமே நமது வாழ்வின் பிரதானமான அம்சம். யோகம் தியானம் போன்றவை நமது செயல்களுக்கு துணை செய்கின்றன. நாம் மனம் பொருந்தி ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் சிறப்பாக அமைகின்றது. இப்படி மனம் பொருந்தி செய்வதைத்தான் தியானம் யோகா என்று நாம் பொருள்படுத்திக் கொள்கிறோம். யோகா தியானம் போன்றவைகளை கற்றுக் கொடுக்க எத்தனையோ விதமான அமைப்புகள் உள்ளன. அவை அனைத்தும் இந்த வகையில் மக்களுக்கு பேருதவி புரிகின்றன. நாம் நமது நூல்களிலும் சொற்பொழிவுகளிலும் யோகா தியானம் பற்றி அதிகம் பேசுவதில்லை. நம்முடைய அணுகுமுறை பெரும்பாலும் ஞானத்தையும் விடுதலையையும் தழுவியே அமைந்துள்ளது. இங்குதான் நமக்கு தெளிவு தேவைப்படுவதால் நமது விளக்கங்கள் யாவும் இவை பற்றியே அமைந்துவிட்டன. யோகத்தின் மூலம் நாம் அரும்பெரும் சாதனைகளை சாதிக்காவிட்டாலும் கூட நமது அன்றாட வாழ்வில் நாம் யோகாவை பயன்படுத்தி பலனடைந்து கொள்ளலாம். நமது அன்பர்கள் எவராவது இத்தகைய கட்டுரைகளை எழுதுவார்களா என எதிர்பார்த்தேன். எவரும் எழுதாததாலும் இத்தகைய செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியம் என்பதாலும் இதனை நானே எழுத நேர்ந்துள்ளது. இதில் விவரிக்கப்படும் யோக சிகிச்சை முறையை ஒரு முதலுதவியாக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீவிரமான பிரச்சனைகளுக்கு மருத்துவரிடம்தான் செல்ல வேண்டும். யோகா சிகிச்சை எவ்வாறு நிகழ்கின்றது? இது பற்றிய சில விவரங்களை அனுஷ்டான ஆன்மீகம் என்ற நமது நூல் ஒன்றில் ஏற்கனவே விவரித்துள்ளேன். இருந்தாலும் மீண்டும் அதை இங்கு பார்ப்போம். ஒருமுறை நான் எனது கிராமத்து வீட்டில் இருக்கும் போது நிகழ்ந்த சம்பவம் இது. வீட்டை ஒட்டி கிணறும் மோட்டார் ரூமும் உள்ளன. மோட்டார் ரூமுக்கு கதவு கிடையாது. கதவுக்கு பதிலாக திரைச்சீலை ஒன்றுதான் தொங்க விடப்பட்டிருக்கும். திரைச்சீலையை நகர்த்திதான் அறைக்குள் சென்று மோட்டரை இயக்க வேண்டும். மோட்டர் ரூமுக்குள் செல்வதற்காக திரைச்சீலையை பற்றி பிடித்து அதனை அகற்றினேன். அந்த திரைச்சீலைக்குள் மஞ்சள் நிறமுள்ள தேல் ஒன்று நமக்காக காத்திருந்திருக்கிறது. கையை வைத்ததும் எனது கையின் பெருவிரலில் கொட்டிவிட்டது. தேல் கொட்டினால் வலி எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது. அப்போதுதான் யோகாவை கடைபிடித்தேன். தேல் கொட்டியதால் ஏற்பட்ட வலி உணர்வை நிதானமாகவும் மென்மையாகவும் கவனித்தேன். தேல் கொட்டிய இடத்தில் வலி வின் வின் என்று தெரித்தது. நறுக் நறுக் என்று அதன் வலி விரலினுள் ஊடுருவி பாய்ந்தது. அந்த வலியில் எந்த இடைவெளியும் இல்லை. வலியை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை அமைதியாகவும் மென்மையாகவும் கவனிக்கும் போதுதான் தெரிந்தது. அந்த வலி ஒரே ஒரு வலி அல்ல என்பது. நறுக் நறுக்
என்னும் அந்த வலி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இதில் யோகா எப்படி பயன்படுகிறது? நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும்? நான் அன்று என்ன செய்தேன்? நாம் எப்போதும் நமக்கு பிடிக்காத ஒன்றின் மீது ஈடுபாடு காட்ட மாட்டோம். ஒன்று அதை அப்புறப்படுத்த நினைப்போம், அல்லது அதிலிருந்து தப்பியோட நினைப்போம். இங்கு வலி ஏற்பட்டுள்ளது. அந்த வலி இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்காமலும், அந்த வலியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று எண்ணாமலும் இருக்கும் போது நாம் அந்த வலியிலிருந்து தப்பி ஓடாமல் இருக்கின்றோம். இதன் மூலம் நாம் அந்த வலி உணர்வுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த விரும்பவில்லை. இதுதான் முதல் படி. அந்த உணர்வு, அந்த வலி இருந்துவிட்டு போகட்டும் என கருத்தளவில் நாம் அதற்கு அனுமதி வழங்குகின்றோம். தப்பி ஓட வேண்டாம் என்ற முடிவையும் கருத்தளவில் எடுக்கின்றோம். இப்படி நாம் நமது கருத்தளவில் அந்த வலி உணர்வுக்கு நாம் எதிரி அல்ல என ஒரு உடன்பாட்டுக்கு வருவதுதான் இந்த அணுகுமுறையின் முதற்படி. அடுத்தது இரண்டாவது படி. இந்த இரண்டாவது பகுதியில் நாம் நமது கவனத்தை அந்த வலியுடன் இணைக்கின்றோம். நமது கவனத்தை அந்த வலியுடன் இணைப்பது என்பது அந்த வலியை உற்று நோக்குவது அல்ல. அந்த வலி இயங்குவதற்கு நாம் உணர்வு பூர்வமான சுதந்திரத்தை கொடுக்கிறோம். அந்த வலி இயங்குவதற்கு எந்த எதிர்ப்பும் கொடுக்காமல் இடம் கொடுக்கிறோம். அந்த வலியானது எவ்வளவு ஆழத்துக்கு வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளட்டும் என அந்த வலி உணர்வு முழுமையாக இயங்க அதற்கு இடம் கொடுத்து, நாம் வேறு அந்த வலி வேறு என எண்ணாது அந்த வலி உணர்வுடன் நாம் இணைந்து கொள்கிறோம். நமது முதுகில் எறும்பு ஒன்று ஊர்ந்து செல்கிறது என வைத்துக் கொள்வோம். அந்த எறும்புக்கு எந்த இடையூறும் செய்யாது அது ஊர்ந்து செல்வதற்கு முழு சுதந்திரம் கொடுத்து, அது ஊர்ந்து செல்வதை உணர்வு பொருந்த கவனிப்பதுதான் அந்த உணர்வுடன் பொருந்து கொள்வதாகும். நாம் அதனை கவனிக்காமல் வேறு எங்கேயோ கவனத்தை செலுத்துவோமாயின் அது உணர்வுடன் பொருந்துவது ஆகாது. நாம் அந்த வலி உணர்வுடன் உணர்வோடு பொருந்திக் கொள்ளும் போது அந்த வலி உணர்வுக்கும் நமக்கும் ஒருவித ஒருங்கிணைவு ஏற்படுகின்றது. அந்த வலி உணர்வையே நமக்குள் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு அதோடு சேர்ந்து நாமும் பயணிக்கின்றோம். அன்றும் இதுதான் நிகழ்ந்தது. தேல் கொட்டியதால் ஏற்பட்ட வலி முதலில் இடைவெளியற்ற ஒரே ஒரு வலி உணர்வாக தெரிந்தது. பிறகு அந்த வலி உணர்வின் இயக்கம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. நறுக் நறுக் என்ற வலி உணர்வு ஒன்றன் பின் ஒன்றாக வருவது தெரிந்தது. சற்று நேரத்தில் நறுக் நறுக் என்ற வலிகளின் முனைகளுக்கிடையே ஒரு இடைவெளியும் தோன்ற ஆரம்பித்தது. நறுக் என்று ஒரு வலி, பிறகு ஓர் இடைவெளி, அதன் பிறகு மீண்டும் நறுக் என்று ஒரு வலி, அதன் பிறகு மீண்டும் ஓர் இடைவெளி. இப்படி ஒரு இயக்கம் நிகழ்ந்திடுவதை பார்க்க முடிந்தது. இங்கு நமது கவனம் அந்த வலியில் உள்ளதா, அல்லது அந்த இடைவெளியில் உள்ளதா, அல்லது இரண்டிலுமே உள்ளதா? அந்த வலியுணர்வில் மட்டும்தான் உள்ளது. ஏனெனில் அதுதான் உணர்ச்சியாக அமைந்துள்ளது. ஆகவே நமது கவனம் அந்த உணர்ச்சியோடு மட்டும்தான் பயணமாகிறது. வலி உணர்வுகளுக்கு இடையே ஏற்படும் இடைவெளி தாமாக ஏற்படுகிறது. அதை நாம் உணர்வு பொருந்த கவனிக்க தேவையில்லை. வலி உணர்வை அமைதியுடன் கவனிக்கும் போது அந்த இடைவெளியும் தாமாக உருவாக ஆரம்பிக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த இடைவெளி மிக சிறிதாக அமைந்து மாறி மாறி ஏற்படும் நறுக் நறுக் என்ற வலி உணர்வை பிரித்து காட்டுகிறது. இதே கவனத்துடன் தொடர்ந்து இருக்கும் போது அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக ஆரம்பிக்கின்றது. நறுக் நறுக் என்ற இரண்டு வலி உணர்வுகளுக்கிடையே ஏற்பட்ட இடைவெளி ஆரம்பத்தில் ஒரு வினாடி நேரம் மட்டுமே இருக்கிறது. பிறகு அந்த இடைவெளி பல வினாடிகளுக்கு நீடிக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வலியற்ற அந்த இடைவெளி மட்டுமே இருக்கிறது. வலியுடன் வந்த நறுக் நறுக் என்ற உணர்வு நிரந்தரமாக நம்மை விட்டு போய்விடுகிறது. நமது உடல் தனக்கு ஏற்படும் பிரச்சனையை தாமாகவே தீர்த்து விடுகிறது. இதற்கு நமது யோகா கவனத்தை ஒருங்கிணைத்தல் உதவி புரிவதால் அந்த தீர்வு விரைவாக ஏற்படுகிறது. தேல் கொட்டியதால் ஏற்பட்ட வலி 5 நிமிடங்களுக்குள் முழுமையாக நீங்கிவிட்டது. நமது வாழ்வில் நிகழ்ந்த இது போன்ற இன்னமொரு சம்பவம், 25 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவம் இது. நண்பர்கள் சிலருடன் மோட்டார் பைக்கில் பயணம் செய்தேன். ரோட்டில் இருந்த குழியொன்றில் பைக் இறங்கியதால் பைக் புரண்டு விட்டது. பைக்கை ஓட்டி வந்த நானும் ரோட்டில் வீசப்பட்டு விட்டேன்.
ஹெல்மெட் அணிந்திருந்த போதிலும் முகத்தின் அடிப்பகுதியான நாடிப்பகுதியில் அடிபட்டு விட்டது. வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் காதுகளிலிருந்தும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. என்னுடன் நண்பர்கள் இருவரும் வேறு பைக்குகளில் வந்திருந்தார்கள். விபத்து ஏற்பட்டு விட்டது. இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காயங்களும் ஏற்பட்டுள்ளன. என்ன விதமான சிகிச்சை செய்ய வேண்டும்? மருத்துவமனை எங்குள்ளது? எவரை கலந்தாலோசிப்பது? அந்த காலகட்டத்தில் இப்போது போன்ற செல்போன் வசதி கிடையாது. நான் நண்பர்களுடன் கலந்தாலோசித்தேன். ஒவ்வொருவரும் ஆலோசனையில் பங்கு பெற்றார்கள். இந்நிலையில் எனக்கு மயக்கம் வருவது போல் தோன்றியது. எனக்கு பயம் எதுவும் இல்லை, இருந்தாலும் மயக்கம் ஏற்படும் அறிகுறி தென்பட்டது. அது பற்றி நண்பர்களிடம் தெரிவித்தேன். இனி என்னால் உங்களுடன் ஆலோசனைகளில் பங்கு பெற முடியாது. எனக்கு மயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எந்த வினாடியிலும் நான் மயக்கமாகி விடலாம். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுமதி பெற முயற்சி செய்ய வேண்டாம் என அவர்களிடம் கூறிவிட்டு ரோட்டின் ஓரமாக கிடந்த உட்காரும் வசதியுடன் இருந்த கல் ஒன்றின் மீது அமர்ந்து கொண்டேன். இப்போது எனக்கு எந்த வேலையும் கிடையாது. எனக்கு ஏற்படும் மயக்க உணர்வின் இயக்கத்தை அமைதியாக கவனித்தேன். அதற்கு எந்த எதிர்ப்பும் காட்டாது அதனை அப்படியே முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள் நிகழும் உணர்வை எனது உணரும் தன்மையுடன் இணைத்து அந்த உணர்வோடு பொருந்திக் கொண்டேன். மயக்கத்தை கொண்டு வருவதற்காக இயங்கிய தலைச்சுற்றல் உணர்வுக்கு முழு அனுமதி கொடுத்து அந்த உணர்வுடன் பொருந்திக் கொண்டேன். சில வினாடிகளிலேயே எனது தலைச்சுற்றல் மறைந்துவிட்டது. மயக்கத்தை கொண்டு வரும் உணர்வு மறைந்துவிட்டது. நான் சாதாரணமாகி விட்டேன். எனது பணிகளில் சகஜமாக ஈடுபடக்கூடிய தகுதியை அடைந்து விட்டேன். இதுதான் யோக சிகிச்சை. இதனை அமைதியாக படித்து நான் எதனை தெரியப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படும் வலி மற்றும் வேதனை உணர்வுகளுக்கு இதனை ஒரு முதலுதவி சிகிச்சையாக பயன்படுத்தி பாருங்கள். வலியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிபந்தனையை சற்று நேரத்திற்கு ஒதுக்கி வைத்துவிட்டு முயற்சி செய்தால்தான் இந்த சிகிச்சை முறை வெற்றி பெறும். அத்தியாயம் 2. யோக சிகிச்சை என்ற தலைப்பில் 2012 செப்டம்பர் மாத இதழில் இதே தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இக்கட்டுரையையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். திருச்சி அன்பர் ஒருவர் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை விவரித்தார். எனது நண்பர் ஒருவர் நன்றாகத்தான் இருந்தார். ஒருமுறை அவர் தனக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். சோதனையில் அவருக்கு பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சோதனை செய்யும் வரை நண்பர் நன்றாகத்தான் இருந்தார். சர்க்கரை நோயினால் அவருக்கு எந்த பாதிப்பும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக தெரிந்ததும் அவருக்கு ஒவ்வொரு பாதிப்பாக ஏற்பட ஆரம்பித்தது. நோயினால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதை விட நோயை பற்றிய அவரது எண்ணம் தான் பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஒருவர் எப்படி மீள வேண்டும்? இப்படி அவர் கேட்டார். ஒருமுறை காலரா நோயினால் லட்சக்கணக்கானோர் இறந்துவிட்டனர். நாரதர் யமதர்மனிடம் சென்று முறையிட்டார். நீங்கள் ஏன் இப்படி காலராவின் மூலம் லட்சக்கணக்கானவர்களை அழித்து விட்டீர்கள்? இப்படி அவர் கேள்வி கேட்டார். யமதர்மன் பதிவேடுகளை புரட்டி பார்த்தார். காலரா மூலமாக லட்சக்கணக்கானவர்களை அப்புறப்படுத்த சொல்லி நான் ஒன்றும் உத்தரவு போடவில்லையே. காலராவில் 10,000 பேர்களை அப்புறப்படுத்துமாறு மட்டுமே காலரா தேவதைக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறிய யமதர்மன் காலராவை பரப்பிய காலரா தேவதையை கூப்பிட்டு விசாரித்தார். யமதர்ம ராஜாவே, நீங்கள் உத்தரவிட்டது போல 10,000 பேர்களை மட்டுமே நான் அப்புறப்படுத்தினேன். மற்றபடி இறந்தவர்கள் அனைவரும் காலரா வந்துவிட்டதோ என்ற பயத்தில்தான் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பக்கத்திலேயே நான் போகவில்லை. இப்படி காலரா தேவதை விளக்கம் கொடுத்தது. நோயினால் உபாதை ஏற்படுகிறதா அல்லது நோயை பற்றிய எண்ணத்தினால் உபாதை ஏற்படுகிறதா? மேலே கண்ட இரண்டு செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நோயினாலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, நோயை பற்றிய நினைவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நோயினால் ஒரு உபாதையோ பிரச்சனையோ ஏற்பட்டால் அதற்கு நாம் மருந்துகளை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நோயை பற்றிய எண்ணங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? நோயை பற்றிய எண்ணங்கள் ஏற்படும் போது அந்த எண்ணங்களை அப்படியே பிரவாகமாக விட்டுவிட வேண்டுமா?
அந்த எண்ணங்கள் அவையாக வருகின்றன. அவற்றை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு எதுவும் நமக்கு கிடையாது என நாம் அந்த எண்ணங்கள் எவற்றையும் கண்டு கொள்ளாமல் அவை போக்கில் விட்டுவிட வேண்டுமா? அல்லது எனக்கு நோயே கிடையாது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இப்படி நேர்மறை எண்ணங்களை பாசிட்டிவ் தாட்களை வளர்த்து கொள்ள வேண்டுமா? நமக்கு ஏற்பட்ட உபாதைகளை நோயை நாம் எப்படி அணுகுவது? நமக்கு ஏற்படும் எண்ணங்கள் நமது உபாதைகளை தீவிரப்படுத்துகின்றன, அதிகமாக்குகின்றன என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நமது எண்ணங்களும் நமது உபாதைகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. அந்த தொடர்பு சரியான முறையில் இருந்தால் சரியான விளைவும், தவறாக இருந்தால் தவறான விளைவும் ஏற்படத்தான் செய்யும். நமக்கு ஏற்படும் உபாதைகளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு ஏற்படும் உபாதைகளுக்கும் நமது எண்ணங்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒரு கரடுமுரடான சாலையில் காலையில் வாக்கிங் போகிறோம். தவறுதலாக நாம் ஒரு குழியில் காலை வைத்து விட்டதால் கீழே விழுந்து விடுகிறோம். காலில் அடிபட்டு விடுகிறது. லேசான காயம்தான், ஆனால் அடிபட்ட இடத்தில் சிறிய வீக்கமும் வலியும் ஏற்படுகிறது. வீக்கமும் வலியும் இப்படி ஏற்படுவது சரிதானா? அல்லது வலியும் வீக்கமும் ஏற்படாமல் இருப்பதுதான் சரியா? வலியும் வீக்கமும் இப்படி ஏற்பட காரணம் என்ன? நமது உடலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது நமது உடலே அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழியை மேற்கொள்கிறது. நமது கையிலோ காலிலோ சிறிய இரத்த காயம் ஏற்படுகிறது என வைத்துக் கொள்வோம். நாம் மருந்து எதையும் உபயோகிக்காத நிலையில் அந்த காயம் தானாக குணமாகி காயம் இருந்த தடயமே தெரியாமல் மறைந்து விடுவதை நாமே பார்த்திருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது? நமது உடலுக்கு அதுவே அதனை சீரமைத்து சரிப்படுத்திக் கொள்ளும் அறிவும் ஆற்றலும் உள்ளன. நமக்கு ஏற்படும் பல நோய்கள், பல உபாதைகள் நாம் எந்த மருத்துவமும் செய்யாத நிலையில் தாமே சரியாகி விடுகின்றன. இப்போது அதே கேள்வியை மீண்டும் கேட்போம். காலில் அடிபட்டதனால் ஏற்படும் வலியும் வீக்கமும் சரியானதா அல்லது தவறானதா? அவை வர வேண்டிய காரணம் என்ன? வலியும் வீக்கமும் நமது காயத்தை குணமாக்கும் நோக்கத்தில் தான் நமக்கு ஏற்பட்டுள்ளன. வலி மற்றும் வீக்கமானது இரத்த ஓட்டம் மற்றும் மூளையின் உத்தரவை கவர்ந்து இழுப்பதற்கு தேவையானவை ஆகும். அடிப்பட்ட இடத்தில் வலியோ வீக்கமோ ஏற்படாத பட்சத்தில், அந்த அடியினால் உட்காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அதுதான் கேடானது. வலியற்ற காயம்தான் ஆபத்தானது. வலியும் வீக்கமும் உதவி செய்வதற்காகவே வருகின்றன, பாதிப்பை சீரமைப்பதற்காகவே வருகின்றன. அவற்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? வலியாகவும் வீக்கமாகவும் வந்துள்ள உபாதைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நண்பனாகவா அல்லது பகையாளியாகவா? நமது காலில் ஆழமாக முள் ஒன்று தைத்து விட்டது. மருத்துவர் ஒருவர் அறுவை சிகிச்சை மூலம் அந்த முள்ளை அப்புறப்படுத்துகிறார். அவருடைய சிகிச்சை நமக்கு வேதனையை தான் கொடுக்கிறது. வேதனையை கொடுக்கும் மருத்துவரை நாம் நமக்கு வேண்டியவராக எடுத்துக்கொள்வோமா அல்லது வேண்டாதவராக எடுத்துக்கொள்வோமா? அவருடைய வேலை நமக்கு உபாதையை கொடுக்கலாம். அவர் நமக்கு உதவி செய்யவே வந்துள்ளார். அவர் கொடுக்கும் உபாதைதான் நம்முடைய பிரச்சனையை சீராக்கும் சிகிச்சை. அவரது சிகிச்சை வேறு, உபாதை வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. உபாதையின் வடிவிலேயே சிகிச்சை உள்ளது. நம் வயிற்றில் ஒரு வலி ஏற்படுகிறது. இதற்கு முன்னாலும் இப்படி வலி ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இத்தகைய வலி ஏற்பட்ட சில நிமிடங்களில் நமக்கு வாந்தியும் வயிற்றோட்டமும் ஏற்பட்டு விட்டது. இப்போதும் அதே போன்ற வலி ஏற்படுகிறது. நாம் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வோம்? வாந்தி மற்றும் வயிற்றோட்டத்துக்கான முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்வோமா? இந்த வலி இன்னும் சிறிது நேரத்தில் வாந்தியாகவும் வயிற்றோட்டமாகவும் மாறிவிடும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? வயிற்றில் வலி ஏற்படுகிறதென்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. வயிற்றில் நாம் சாப்பிட்ட உணவின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை சீரமைக்கும் மருந்தாக மருத்துவராகவே நமக்கு வயிற்றில் வலி ஏற்படுகிறது. இந்த வலி இன்னும் சற்று நேரத்தில் முன்பு ஏற்பட்டது போல் வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வந்துவிடும் என்று நாம் அதனை பார்ப்போமாயின், அந்த வலியை நாம் நம் வயிற்றிலுள்ள குறையை சீரமைக்கும் மருந்தாக பார்ப்பதில்லை. பதிலாக வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வரும் விஷமாகவே அந்த வலியை பார்க்கிறோம்.
அந்த வலியை நாம் மருந்தாக பார்க்கும் போது அது மருந்தாக வேலை செய்கிறது. அதையே விஷமாக பார்க்கும் போது விஷமாக மாறி வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கூட கொண்டு வந்து விடுகிறது. நமக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். நமக்கு ஏற்பட்ட நெஞ்சு வலியை நாம் எப்படி பார்ப்போம்? 2 தினங்களுக்கு முன்னால் நமக்கு தெரிந்த ஒருவருக்கு இதே போல் வலி ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்து விட்டார் என வைத்துக் கொள்வோம். அதே போல் மாரடைப்பு ஏற்படுவதற்காகத்தான் நெஞ்சு வலி ஏற்படுகிறதோ என நமக்கு வந்த நெஞ்சு வலியை நாம் எடுத்துக்கொள்வோமாயின், நமக்கு ஏற்பட்ட நெஞ்சு வலியை மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷமாகவே பார்ப்போம், ஓர் எதிரியாகவே பார்ப்போம், ஓர் அபாயகரமானதாகவே பார்ப்போம். உண்மையில் நமக்கு ஏற்படும் உபாதைகள் அனைத்தும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாகவே உருவெடுக்கின்றன, மருந்தாகவே தோற்றுவிக்கப்படுகின்றன. மருந்தாக பார்க்க வேண்டிய ஒன்றை மருந்தாக பார்க்காமல் விஷமாக பார்ப்போமானால் அது விஷமாகவே வேலை செய்துவிடக்கூடும். வயிற்றில் ஏற்பட்ட வலி, அது வந்த வேலையை முடித்துக் கொண்டு மறைந்து விடுகிறது. வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வந்து விடுமோ என அதை ஒரு விஷமாக பார்த்தோமானால் வாந்தியையும் வயிற்றோட்டமும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. நமக்கு வயிற்றிலோ தலையிலோ வலி ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். வயிற்று வலி என்பது ஒரு நோயா? நம் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை சீரமைப்பதற்காக நம் உடல் ஏற்படுத்தும் சிகிச்சை முறையே. நமக்கு நோய் போல் தோன்றுகிறது. உடலில் தோன்றும் உபாதைகள் எல்லாம் நோய்கள் அல்ல, அவையெல்லாம் மருந்துகளே என்று புரிந்து கொள்வதே அவற்றை யதார்த்தமாக புரிந்து கொள்வதாகும், உள்ளபடி புரிந்து கொள்வதாகும். இது ஒரு நேர்மறை சிந்தனையா? இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என கூறலாமா? இது பாசிட்டிவ் திங்கிங் அல்ல. ஆனாலும் இது பாசிட்டிவ் திங்கிங் போன்று வேலை செய்கிறது. எப்படி? பாசிட்டிவ் திங்கிங் என்பது நாம கற்பிதம் செய்வது, நல்ல நோக்கத்துக்காக அப்படி கற்பிதம் செய்வது. ஒருவர் நல்லதையே செய்வார் என நம்புவது பாசிட்டிவ் திங்கிங். நமக்கு ஏற்படும் உபாதைகள் யாவும் நமக்கு நன்மை செய்வதற்காகவே ஏற்பட்டுள்ளன. நமக்கு வேண்டாதவை என நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம செய்து கொள்ளும் கற்பிதம் அல்ல, நடைமுறை உண்மையை புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட ஒரு தெளிவுதான் இது. நமக்கு ஏற்படும் சிறிய உபாதைகளை இந்த முறையில் அங்கீகரித்து அதனை சோதித்து அறிவதன் மூலமே இதனை ஒரு யதார்த்த உண்மையாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி பாசிட்டிவ் திங்கிங் போன்றும் செயல்படுகிறது? தண்ணீரை வைத்து சிலர் சில சோதனைகளை செய்துள்ளனர். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீருக்கான இழிந்த பண்புகளை கூறி அந்த தண்ணீரை நாம் நம்முடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் தூற்றினோம் என்றால் நமது எண்ணமும் சொற்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த தண்ணீரில் பிரதிபலிப்பதை ஆய்வு செய்தவர்கள் படம் எடுத்து அளவு செய்துள்ளார்கள். நாம் தண்ணீரை தூற்றுவதால் தண்ணீரின் உள்முக கட்டமைப்பு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் விகாரமடைவதாக கூறுகிறார்கள். அதே நேரம் தண்ணீருடைய சிறப்பியல்புகளை நாம் மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் அந்த தண்ணீரிடம் வெளிப்படுத்தும் போது தண்ணீரின் உள்முக கட்டமைப்பு ஒரு மலரை போல் மலர்வடைவதாக கூறுகிறார்கள். சரி, அது உண்மையாகவே இருந்துவிட்டு போகட்டும். தண்ணீருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தண்ணீருக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அதென்ன சம்பந்தம்? நமது உடலில் 90% தண்ணீர் தான் உள்ளது. ஆகவே நமது எண்ணங்கள் அனைத்தும் இந்த நீரிலும் பிரதிபலிக்கின்றன, இந்த உடலிலும் பிரதிபலிக்கின்றன. நமக்கு ஏற்படும் உடல் உபாதைகளை நம்மை காக்க வரும் மருத்துவ சிகிச்சையாக மனப்பூர்வமாக அங்கீகரிப்பதும் ஒரு யோக சிகிச்சையே. நாம் அளிக்கும் மனப்பூர்வமான அங்கீகாரம் நமது உடலில் உள்ள தண்ணீர் மூலக்கூறுகளிலும் பிரதிபலித்து நம் உடலும் யோக சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. உடல் உபாதை என்னும் சிகிச்சை ஒரு புறமும், அதனை நமக்கு உதவிக்கு வரும் ஒரு உதவியாளராக ஏற்று புரிந்து கொள்ளும் மனோரீதியான அங்கீகாரம் இன்னொரு புறமும், நமக்கு ஏற்படும் உபாதையை நம் உடல் மீது அக்கறை கொண்ட ஒன்று என நமது உடல் என்னும் நீரில் பிரதிபலிக்கும் உடல் ரீதியான வெளிப்பாடு பிரிதொரு புறமுமாக, 3 வழியாக நமது உடல் பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகின்றன. இந்த மும்முனை அணுகுமுறையில் நமது பிரச்சனைகளும் தீர்வடைகின்றன. பின் குறிப்பு: இதனை முதலுதவி குறிப்பாக ஏற்று பரிசீலித்துக் கொள்ளவும்.
தீவிர பிரச்சனைகளுக்கு தகுதியான மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும். அத்தியாயம் 3. யோக சிகிச்சை என்ற பெயரில் இதுவரை 2 கட்டுரைகளை எழுதியிருக்கிறோம். அது தொடர்பான செய்திகள் இந்த 3வது கட்டுரையாக வெளிவருகிறது. இந்த கட்டுரையோடு இணைத்து அந்த கட்டுரைகளையும் படித்து விடுவதே முழுமையான ஒன்றாக அமையும். தலைவலி, உடல்வலி, காய்ச்சல் என நாம் பலவிதமான உடல் உபாதைகளை எதிர்கொள்கிறோம். ஏதாவது ஒரு சிகிச்சையை மேற்கொண்டு அத்தகைய உபாதைகளிலிருந்து விடுபடுகிறோம். அந்த உபாதைகள் அனைத்தையும் நமது எதிரிகளாக்கி அவற்றை நம்மிடமிருந்து விரட்டி துரத்தி போராடுவது ஒரு வகையான அணுகுமுறை. அந்த உபாதைகள் அனைத்தையும் நமது நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் ஏற்று அவைகளோடு உறவு கொள்வது இன்னும் ஒரு வகையான அணுகுமுறை. இந்த 2வது வகையான அணுகுமுறையை தான் யோக சிகிச்சை என்று நாம் குறிப்பிட்டு வருகிறோம். ஒருமுறை தேல் ஒன்று எனது விரலில் கொட்டிவிட்ட சம்பவத்தை எனது 1வது கட்டுரையில் விவரித்திருந்தேன். அந்த தேல் வலியை எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாமல் அமைதியாக கவனித்தேன். அப்படி அமைதியாக கவனிக்கும் போது இடைவெளியே இல்லாத அந்த வலியினுள் இடைவெளி தோன்ற ஆரம்பித்தது. தொடர்ந்து கவனித்து வருகையில் அந்த இடைவெளி சிறிது சிறிதாக விரிவடைய ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் வலியற்ற இடைவெளி மட்டும்தான் தெரிந்ததே தவிர வலி முழுமையாக மறைந்து போய்விட்டது. இப்படி நமக்கு ஏற்படும் வேதனை உணர்வுகளை நட்புணர்வோடு கவனித்து அதனோடு சேர்ந்து பயணிப்பதை யோக சிகிச்சை 1 விவரித்திருந்தேன். நேரில் சந்திக்கும் பலரிடமும் இதனை விவரித்திருந்தேன். என்னோடு தொடர்பில் இருந்த ருமேனியா நாட்டவர் ஒருமுறை என்னை சந்தித்து பின்வரும் சந்தேகம் ஒன்றை கேட்டார். நமது உடலில் ஏற்படும் வலி உணர்வுகளை அமைதியாக கவனித்தால் அந்த வலி உணர்வுகள் நம்மிடமிருந்து போய்விடும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒருமுறை எனக்கு பல்வலி ஏற்பட்டது. நீங்கள் கூறிய அணுகுமுறையை கையாண்டேன். பல்வலி குறையவில்லை. நான் கையாண்ட முறையில் தவறு எதுவும் உள்ளதா? அப்போதுதான் அவரிடம் யோகை சிகிச்சை முதற் பகுதியிலுள்ள விதிவிலக்கை பற்றி கூறினேன். எந்த வலியை இப்படி அமைதியாக கவனித்தாலும் போய்விடும். ஆனால் பல்வலி மட்டும் விதிவிலக்கானது. பல்வலியை இப்படி நாம் கவனித்தோமானால் அது குறைவதற்கு பதில் அதிகமாகிவிடும். வலியை எப்படி கவனிப்பது என்று கவனிக்கும் முறைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விளக்கியிருந்தேன். அதை புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று கருதியே இந்த விதிவிலக்கான பல்வலி பற்றி குறிப்பிடவில்லை. இப்படி அவருக்கு நான் விளக்கம் கொடுத்த தருணத்தில் யோக சிகிச்சை 2 பற்றிய அனுபவம் எதுவும் எனக்கு கிடையாது. அதனால் அது பற்றி அவரிடம் எதனையும் கூற முடியவில்லை. யோக சிகிச்சையின் அந்த 2வது அணுகுமுறையாவது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்திடுமா? 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது. ஹைதராபாத்தில் ஞான முகாம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். நான் அப்போது சென்னையில் இருந்தேன். பயணம் புறப்படுவதற்கு 2 தான் இருந்தன. எனக்கு பல்வலி ஏற்பட்டுவிட்டது. வலது பக்க கடைவாய் பல் ஒன்று வலி எடுக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே அந்த பல் பாதிக்கப்பட்ட ஒன்றுதான். பல் மருத்துவர் அந்த பல்லின் ஒரு பகுதியை சில வருடங்களுக்கு முன் அடைத்திருந்தார். அந்த பல் அதன் பிறகும் சில வேளைகளில் வலி எடுப்பதுண்டு. ஆனால் மறுநாள் அது சரியாகிவிடும். இந்த முறை அப்படி சரியாகாமல் நீண்டு கொண்டே இருந்தது. ஹைதராபாத் பயணம் புறப்படுவதற்கு 2 முன்னால் வலி மிகவும் அதிகமாகிவிட்டது. பல்லை எடுத்து விடலாம் என முடிவு செய்தேன். ஆனால் பயணத்தின் போது இப்படி பல்லை எடுப்பது சரியா? ஆகவே வலியை சகித்துக் கொள்வோம், முகாம் முடிந்து வந்ததும் பல்லை எடுத்து விடலாம் என்று முடிவு செய்தேன். பல்லை எடுக்கும் வரை இந்த வலியை என்ன செய்வது? பல்வலிக்கு யோக சிகிச்சை 1வது முறையினால் தீர்வு கிடைக்காது என்பது எனது அனுபவமாக இருந்ததால் அந்த முறையை செயற்படுத்தவில்லை. அந்த காலகட்டத்தில் யோக சிகிச்சை 2வது பகுதியை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தேன். யோக சிகிச்சை 1 பல்வலிக்கு பயன்படாது என்பது தெரியும். ஆனால் யோக சிகிச்சை 2 இந்த பல்வலிக்கு பயன்படுமா என்பது எனக்கு தெரியாது. பல்வலியை பொறுத்த அளவில் யோக சிகிச்சையே உதவாது என்ற முடிவில் நான் இருந்த காரணத்தினால் தான் பல்லை எடுத்துவிடலாம் என்ற முடிவில் இருந்தேன். ஆனாலும் கூட உடனடியாக பல்லை எடுத்துவிட முடியாத நிலையில் இருந்ததால் யோக சிகிச்சையை நம்புவதை தவிர வேறு வழியும் இல்லை.
யோக சிகிச்சை ஒன்றை செயல்படுத்தினால் வலி அதிகரிக்கவே செய்யும் என்ற காரணத்தினால் அதனை பயன்படுத்தாமல் யோக சிகிச்சை இரண்டை மட்டுமே பயன்படுத்தினேன். யோக சிகிச்சை இரண்டு என்பது என்ன? நம் மனதில் தோன்றும் தேவையற்ற உணர்ச்சிகளை நாம் அப்புறப்படுத்த தேவையில்லை, அவை அனைத்தும் தாமாகவே சமன்பட்டு விடும். இவ்வாறு நமது உடலும் கூட தான் சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து சமன் செய்து கொள்ளும் ஆற்றலோடு தான் இருக்கிறது. ஓர் அசைவற்ற நீர்த்தடாகும், அதன் மேற்பரப்பில் ஒரு கல்லை போடுகிறோம். கல்லானது தான் விழுந்த இடத்தில் பள்ளம் ஒன்றை ஏற்படுத்திவிட்டு தண்ணீருக்கு அடியில் சென்று விடுகிறது. கல் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தை சுற்றிலும் அலைகள் ஏற்படுகின்றன. இப்போது ஒரு கேள்வி, பள்ளத்தை சுற்றிலும் உருவான அலைகள் அந்த பள்ளத்தை பெரிதாக்கி விடுமா அல்லது சமன்படுத்துமா? அந்த பள்ளம் சமன்படுவதற்கு அந்த அலைகள் உதவி செய்யுமா அல்லது இடையூறு செய்யுமா? அந்த அலைகள் யாவும் அந்த பள்ளத்தோடு தொடர்பு கொண்டவைகளே ஆகும். அவை அனைத்தும் அந்த பள்ளம் சமன்படவே உதவி செய்யும். இப்படி நமது உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். அந்த பாதிப்பை சரி செய்யும் அலைகளாக நம் உடலில் சில உபாதைகள் ஏற்படலாம். பல்வலியை பற்றி நாம் இங்கு கூறுவதால் அதனையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பல்வலியை பொறுத்தவரையில் எது பிரச்சனை? பல்வலி பிரச்சனையா அல்லது அந்த வலிக்கு காரணமான பல்லில் உள்ள வேறு ஏதோ ஒரு கோளாறுதான் பிரச்சனையா? உண்மையில் பல்லில் ஏற்பட்டுள்ள ஏதோ ஒரு கோளாறுதான் உண்மையான பிரச்சனை. அதனால் ஏற்பட்டுள்ள பல்வலி என்பது ஒரு விளைவு மட்டுமே, ஓர் அலை மட்டுமே. இப்போது இன்னும் ஒரு கேள்வி, நமக்கு உடம்பில் ஒரு காயம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். வலியே ஏற்படாத காயம் விரைவில் ஆறுமா அல்லது வலியுடன் கூடிய காயம் விரைவில் ஆறுமா? வலியுடன் கூடிய காயம்தான் விரைவில் ஆறும். காயத்தை ஆற்றும் வழிமுறையாகத்தான் வலியும் அங்கே ஏற்பட்டுள்ளது. காயம் என்பது பிரச்சனை, அதில் ஏற்படும் வலி என்பது பிரச்சனைக்கான தீர்வு, தீர்வை கொண்டு வரும் ஓர் அம்சம். இரவில் நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். கொடுவாளுடன் ஒருவர் உங்களை நோக்கி ஓடி வருவதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் பயப்படுவீர்களா அல்லது மகிழ்வடைவீர்களா? நிச்சயம் பயப்படவே செய்வீர்கள். இப்போது இந்த உதாரணத்தை சற்று மாற்றிக்கொள்வோம். இரவில் நீங்கள் அந்த தெருவில் நடந்து செல்கிறீர்கள். திருடன் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டி உங்களுடைய பணத்தையும் ஆபரணங்களையும் கேட்கிறான். நீங்கள் திருடன் திருடன் என்று கூச்சல் போடுகிறீர்கள். உங்கள் கூச்சலை கேட்ட அந்த தெருவில் உள்ள ஒருவர் உங்களை காப்பாற்றவும் அந்த திருடனை விரட்டவும் கொடுவாளுடன் ஓடி வருகிறார். இப்போது உங்கள் இருவரையும் நோக்கி கொடுவாளுடன் ஓடி வரும் அவரை கண்டு பயப்படுவீர்களா அல்லது மகிழ்வடைவீர்களா? இப்படி நமது உடலில் ஏற்படும் உபாதைகள் அனைத்தும் நமக்கு உதவி செய்யவே வந்துள்ளன என்று எடுத்துக்கொள்வதுதான் யோக சிகிச்சை இரண்டு. அன்று எனக்கு ஏற்பட்ட பல்வலிக்கு யோக சிகிச்சை இரண்டை பயன்படுத்தினேன். எனக்கு உதவி செய்த வந்த வலியாகவே எடுத்துக்கொண்டேன். அதனால் வலியை விரட்டி அப்புறப்படுத்த வலி நீக்கும் மருந்து எதனையும் எடுத்துக்கொள்ளவில்லை. வலி குறைவதும் கூடுவதுமாகவே இருந்து வந்தது. இரவு தூக்கத்தை கூட அது பாதித்து விட்டது. ஹைதராபாத்திலும் அந்த வலி தொடர்ந்தது, ஆனால் சிறிய அளவில் குறைந்தது. சென்னை திரும்புவதற்குள் வலி நின்றுவிட்டது. வலி நின்றுவிட்டதால் பல்லை எடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை. இது நடந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. அன்று போன பல்வலி இன்னும் திரும்பி வரவில்லை. பிரச்சனைக்குரிய அந்த பல் பிரச்சனையற்றதாகிவிட்டது. மென்மையான உணவை அரைத்து சாப்பிடும் அளவுக்கு அந்த பல் ஆரோக்கியம் பெற்றுவிட்டது. யோக சிகிச்சை சம்பந்தமான எனது பயணத்தில் இன்னும் கூட சில செய்திகள் இருக்கின்றன, அதனை மேலும் தொடர்வோம். அத்தியாயம் 4. நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். சும்மா சாப்பிட்டு பாருங்கள் என்று கூறி உங்களுக்கு ஒருவர் ஒரு ஹோமியோ மருந்தை கொடுக்கிறார் என வைத்துக் கொள்வோம். நீங்களும் அந்த மருந்தை உட்கொள்கிறீர்கள். அதை உட்கொண்ட சிறிது நேரத்தில் உங்களுக்கு தலை சுற்றலும் வாந்தியும் ஏற்படுகிறது. நீங்கள் சாப்பிட்ட அந்த ஹோமியோ மருந்துதான் உங்களுக்கு அந்த தலை சுற்றலையும் வாந்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த மருந்தை உங்களுக்கு மட்டுமல்ல, எவருக்கு கொடுத்தாலும் இதே போன்று தலை சுற்றலையும் வாந்தியையும் தான் ஏற்படுத்திவிடும். அதுதான் அந்த குறிப்பிட்ட மருந்தின் குணம்.
அந்த மருந்தையே சாப்பிடாத ஒருவருக்கு தலை சுற்றலும் வாந்தியும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். வேறு ஏதோ காரணங்களினால் அந்த உபாதை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அவருக்கு அந்த ஹோமியோ மருந்தை கொடுத்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கும் தலை சுற்றலையும் வாந்தியையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுமா? அது அப்படி செய்யாமல் ஏற்கனவே இருந்த தலை சுற்றலையும் வாந்தியையும் சமன் செய்து குணப்படுத்தி விடுகிறது. ஒத்தது ஒத்ததை குணமாக்கும் என்பது ஹோமியோ மருத்துவத்தின் அணுகுமுறை. நமது அணுகுமுறையிலும் ஓரளவு இதுதான் நடந்துள்ளது. நமக்கு என்னென்ன உபாதைகள் ஏற்படுகின்றனவோ அந்த உபாதைகளையே அந்த உபாதைகளை குணமாக்க வந்த மருத்துவராக மருந்தாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஹோமியோ மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமும் இங்கு வேலை செய்திருக்கிறது. நாம் தனியே மருந்துகளை எடுக்கும் போது உடலுக்கு இயற்கையாக இருக்கும் அறிவு தடுமாற்றமடைந்து விடுகிறது. உடலே உடலை சரி செய்வதிலும் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. வழக்கமாக எனக்கு முதுகில் பிடித்துக் கொள்வதுண்டு, நிமிர்ந்து நடக்க முடியாது. அனைவருக்கும் தலை வணங்கியபடியேதான் நடக்க வேண்டியது இருக்கும். தானாக சரியாகி விடாதா, இயற்கை முறையில் சரியாகி விடாதா என்று 2-3 நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்பேன். கடைசியில் டாக்டரிடம் சென்று ஊசி போட்டுக்கொண்ட பிறகுதான் குனிந்த முதுகு நேராகும். 4-5 மாதங்களுக்கு இது போன்ற பிரச்சனை ஏற்படாது. அதன் பிறகு ஏதாவது ஒரு பொருளை குனிந்து எடுத்தோமானால் மீண்டும் இவ்வாறு முதுகு பிடித்துக் கொள்ளும். வர்மா வைத்தியர் ஒருவர் மசாஜ் செய்வார். அவரிடம் வாடிக்கையாக மசாஜ் செய்து கொள்வேன். அப்படி மசாஜ் செய்யும் காலத்தில் இவ்வாறு முதுகு பிடித்துக் கொள்வதில்லை. அந்த வைத்தியர் திடீரென மாரடைப்பினால் காலமாகிவிட்டார். அதன் பிறகு மசாஜ் செய்து கொள்வதும் நின்று போய்விட்டது. இதனால் மீண்டும் முதுகு பிடித்துக் கொள்வதும் ஊசி போட்டு சரி செய்வதுமாக இருந்தேன். உடலே உடலை சரி செய்து கொள்கிறது என்ற அணுகுமுறைக்கு வந்த பிறகு ஒரு முறை இவ்வாறு பிடித்துக் கொண்டது. அதை அந்த அணுகுமுறை மூலமாகவே எதிர்கொண்டேன். அவ்வாறு முதுகு பிடித்துக் கொண்டதையே உதவிகரமாக எடுத்துக்கொண்டேன். ஊசி போட்டுக் கொண்டால் எவ்வளவு நேரத்தில் பலன் கிடைக்குமோ அதே கால அவகாசத்தில் எனது முதுகு பிடிப்பு சரியாகிவிட்டது. அன்று என்னிடம் விடை பெற்றுக் கொண்ட அந்த முதுகு பிடிப்பு 5 வருடங்களாக திரும்பி வரவில்லை. தற்போது சில மாதங்களுக்கு முன்னால் நமது இருப்பிடத்துக்கு வர்மா வைத்தியர் ஒருவர் வந்திருந்தார். அவர் சிறிய அளவில் எனக்கு மசாஜ் செய்தார். நரம்புகளை நீவி விட்டார். மூட்டுகளின் பிடிப்பை சீரமைத்தார். மசாஜ் செய்துவிட்டு அவர் அவருடைய ஊருக்கு போய்விட்டார். அவர் போன 2 வாரங்களுக்கு பிறகு பல வருடங்களாக காணாமற் போயிருந்த முதுகு பிடிப்பு மீண்டும் வந்து என்னை பிடித்துக் கொண்டது. அந்த பிடிப்பை உதவி செய்ய வந்ததாக மீண்டும் எடுத்துக்கொண்டேன். மீண்டும் அது என்னை விட்டு போய்விட்டது. ஒருமுறை ஓர் அம்மையார் இது சம்பந்தமான ஒரு கேள்வியை எழுப்பினார். உடலே தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது என்றால் அது குழந்தைகளிலும் செயல்பட்டது போல் தெரியவில்லையே. இந்த அணுகுமுறையை பின்பற்றும் பெண் பல் மருத்துவர் ஒருவர் தனது குழந்தையை பற்றி இவ்வாறு கூறினார். பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு தான் இந்த அணுகுமுறை சுலபமாக வேலை செய்கிறது. அம்மா கூறுவதை குழந்தை வேதவாக்காக எடுத்துக்கொள்கிறது. ஆகவே குழந்தைக்கும் வேலை செய்கிறது. உடல் இயற்கையாகவே தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்கிறது என்றால் அது எந்த அளவில் உண்மை? நோயுற்ற குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்க்காமல் விட்டுவிட்டால் இயற்கையாகவே குணமாகி விடுமா? நோயுற்ற மிருகங்கள் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. அவை நோயிலிருந்து விடுபட்டு விடுகின்றனவா? குழந்தைகளுக்கு இது வேலை செய்யவில்லை என்று ஏன் அந்த அம்மையார் கூறினார்? குழந்தைகளோ விலங்குகளோ தங்களுக்கு வந்த உபாதைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தெரிந்திருக்கவில்லை. அந்த உபாதைகளிலிருந்து விடுபடவே அவை விரும்புகின்றன. ஆகவே குழந்தைகள் இந்த அணுகுமுறைக்கு எதிராகவே செயல்படுகின்றன. அதனால் அவர்களுக்கு இது வேலை செய்யவில்லை. இதே அணுகுமுறையில் இருக்கும் மருத்துவர் ஒருவருடைய 1.5 வயது குழந்தை இறந்து போய்விட்டது. இந்த அணுகுமுறையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அடைந்தவர்களுக்கு மட்டுமே இந்த அணுகுமுறை நன்கு வேலை செய்கிறது. இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாத குழந்தைகளுக்கு மற்ற மருத்துவத்தை பின்பற்றுவதே சரியானதாகும். மனதளவில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தாராளமாக இந்த அணுகுமுறையை பரிந்துரைக்கலாம். எவருக்கெல்லாம் நாம் இந்த அணுகுமுறையை எடுத்து கூறினோமோ
அவர்கள் எல்லாம் இதனால் பலனடைந்து அந்த விவரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். 30 ஆண்டுகளாக போராடி வந்த மாதவிடாய் பிரச்சனை ஒரு பெண்மணிக்கு ஒரே நாளில் தீர்வடைந்து விட்டது. உபாதைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அணுகுமுறையை பலர் ஏற்றுக்கொண்டு அவர்களது பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துவிட்டனர். அவர்களில் பலர் தங்கள் பிரச்சனை என்ன என்று கூட தெளிவாக கூறுவதில்லை. ஆனாலும் கூட நமது அணுகுமுறையை புரிந்து கொண்டு தீர்வு பெற்றுள்ளனர். அன்பர் ஒருவர் புது வகையான பிரச்சனை ஒன்றை முன்வைத்து தீர்வு கேட்டார். எனக்கு காது கேட்கும் திறன் சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் என்ன செய்வது? இவருக்கு என்ன தீர்வு கொடுப்பது? இந்த அணுகுமுறையை எனக்கு அறிமுகம் செய்தவர்கள் இது குறித்து என்ன கூறுகிறார்கள்? பசிக்கும் போது மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், தாகம் எடுக்கும் போது மட்டும் நீர் அருந்த வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஒருமுறை இப்படி சாப்பிடாமல் இருந்து பார்த்தேன். உடல் சோர்வுதான் ஏற்பட்டதே தவிர 2 நாட்களாகியும் பசியே எடுக்கவில்லை. பிறகு அந்த முயற்சியை கைவிட்டு விட்டேன். சில மாதங்களுக்கு முன்னால் மதுரையை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு முயன்றதால் தனது ஆரோக்கியம் பாதிப்படைந்து விட்டதாக கூறினார். ஒவ்வொரு வேளை உணவையும் அளவோடு உண்பது மட்டும் போதுமானது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அந்த அன்பருக்கு என்ன பதில் கூறுவது? காது கேட்கும் திறன் சம்பந்தப்பட்ட நமது பதில் என்ன? உடலில் அவருக்கு வேறு பிரச்சனைகள் உண்டா? அவர் மருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டிருக்கிறாரா என அவரை விசாரித்தேன். வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும், மருந்து எதனையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார். நமது உடல் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்வு செய்ய போகிறது? உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வலியோ வீக்கமோ புண்களோ எந்த காரணமும் இல்லாமல் தோன்றினால் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள். அவை உங்கள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வு செய்ய வந்தவையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஆலோசனை வழங்கினேன். உடலை இயற்கையாக செயல்பட விடுங்கள். அவசரப்பட்டு மருந்துகள் எவற்றையும் எடுத்து விடாதீர்கள் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். 1 மாதத்துக்கு பிறகு சென்னையில் அவர் என்னை சந்தித்தார். மலர் மருந்துகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு மருந்தை அவர் எடுத்து வருவதாகவும் கூறிக்கொண்டிருந்தார். நமது அணுகுமுறையை பொறுத்த அளவில் நான் இன்னும் ஒரு மாணவனாகத்தான் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படியெல்லாம் இந்த அணுகுமுறை எனக்கு பயன்பட்டுள்ளது, அப்படி அது எனக்கு பயன்படும் வகையில் அந்த அணுகுமுறையை நான் எவ்வாறு எடுத்துக்கொண்டுள்ளேன் என்பதை மட்டுமே நான் மற்றவர்களோடு பகிர்ந்து வருகிறேன். என்னை பொறுத்த அளவில் எனது பிரச்சனைகள் யாவும் 100% தீர்வு பெற்று வருகின்றன. எனது அணுகுமுறையை பின்பற்றிய அனைவரும் தீர்வு கண்டதாகவே கூறுகிறார்கள். ஆன்மீக உலகத்தை பொறுத்த அளவில் மாஸ்டர் என்னும் தகுதியை நான் அங்கீகரித்து கொண்டு விட்டேன். ஆனால் யோக சிகிச்சையை பொறுத்த அளவில் மாஸ்டர் என்னும் தகுதிக்கு நான் இதுவரை வந்திருக்கவில்லை. அதுவரை எனது கருத்துக்களை ஒரு சக மாணவனுடைய ஆலோசனையாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது சிறிய பிரச்சனைகளுக்கு இதனை பயன்படுத்தி அது பயன்படுவதாக இருந்தால் மட்டும் பெரிய பிரச்சனைகளுக்கும் இதனை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். பின்னுரை. நூலாக வெளியிட போகிறோம், முன்னுரை தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள். முன்னுரையை எழுதி முடித்ததும் பின்னுரை ஒன்றும் தேவைப்படுவதாக எனக்கு தோன்றியது. அதன் விளைவாக நேர்ந்ததுதான் இந்த பின் உரை. இயற்கை என்பதும் உண்மை என்பதும் மிகவும் எளிமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் தடை செய்யப்படாத திறந்த பாதையாகவுமே உள்ளது. எவர் வேண்டுமானாலும் எளிதாக இதனுள் பயணித்து பயன்பெறலாம். கடந்த மாதம் நாம் தங்கியிருக்கும் பவனுக்கு பொறியாளர் ஒருவர் வந்திருந்தார். அவர் வயிற்று புண்ணுக்காக பல மாதங்களாக அக்யூஹீலிங் செய்து கொள்வதாகவும் அவர்கள் கூறியபடி உணவு முறையை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். உடலே உடலை குணமாக்குகிறது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவே கூறினார். வயிற்றில் வலி ஏற்படும் போது அந்த வலி உங்களுக்கு உதவி செய்ய வந்திருப்பதாகவே எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அப்படி எடுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று கூறினார். இன்று ஒரு நாள் மட்டும் அப்படி எடுத்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். முயன்று பார்த்த அவர் நல்ல குணம் தெரிவதாக மறுநாளே கூறினார். இதுபோல் நேற்று ஒரு பெண் பல் மருத்துவர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் என்னை சந்திக்க வரும்போது அவருக்கு நல்ல காய்ச்சல்.
பல் மருத்துவராக இருந்த போதும் அவர் அக்யூ ஹீலிங் முறையையும் உடல் தன்னைத்தானே குணமாக்குகிறது என்ற அணுகுமுறையையும் தான் பின்பற்றி வந்து கொண்டிருந்தார். எனக்கு காய்ச்சல் வந்தால் 4 நாட்கள் இருந்துவிட்டு தானாக போய்விடும், பசி தாகம் ஏற்படும் வரை உணவையும் தண்ணீரையும் தவிர்த்து விடுவேன் என்று கூறினார். 2 அல்லது 3 மணி நேரத்தில் குணமாக வேண்டிய காய்ச்சலை ஏன் 4 நாட்களுக்கு இழுத்து செல்கிறீர்கள்? உங்களுக்கு வந்த காய்ச்சலை உங்களுக்கு உதவி செய்ய வந்த மருத்துவராக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வெகு சீக்கிரம் வந்த வேலையை முடித்துவிட்டு போய்விடுமே என்று அவருக்கு ஆலோசனை வழங்கினேன். எனது துணைவியார் காலமான சில மாதங்களுக்கு பிறகு சென்னையில் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்திருந்தேன். நமது ஆர்வலரும் வீட்டு உரிமையாளருமான பெண்மணி என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். 10 நாட்களாக விஷக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன். எனது அன்றாட கடமைகளை செய்வது கூட முடியாமல் போய்விட்டது. நேற்றுதான் படுக்கையில் இருந்தே எழுந்தேன், காய்ச்சல் போய்விட்டது, இருமல் மட்டும் இருக்கிறது என்று கூறினார். அவரை பார்த்துவிட்டு எனது அறைக்கு வந்த 2 மணி நேரத்தில் எனக்கும் காய்ச்சல் வந்துவிட்டது. அவர் காய்ச்சலின் போது அனுபவித்ததாக கூறிய அத்தனை அறிகுறிகளும் என்னிடம் தோன்றியிருந்தன. அவர் வீட்டில்தான் நான் உணவும் எடுத்து வந்தேன். எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வழக்கம் போல் அவர் வீட்டிலேயே இரவு உணவையும் எடுத்துக்கொண்டேன். இரவு படுத்த பிறகு 12 மணி வரை அதிகமான காய்ச்சல். நான் அந்த காய்ச்சலை எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாக மட்டுமே எடுத்துக்கொண்டேன். நள்ளிரவுக்கு பிறகு காய்ச்சல் சிறிது சிறிதாக குறைந்ததால் தூங்கிவிட்டேன். காலையில் எழும்போது காய்ச்சல் எதுவும் கிடையாது. வழக்கம் போல் குளித்துவிட்டு காலை உணவுக்கும் அந்த அம்மையார் பிளாட்டுக்கு போய்விட்டேன். அவருக்கு இருந்தது போல் இருமல் மட்டும் 2 நாட்களுக்கு இருந்தது. இருமலை பற்றி அந்த அம்மையார் கேட்டதற்கு ஏதோ சொல்லி சமாளித்து விட்டேன். உங்களை போன்று எனக்கும் அதே காய்ச்சல் தான் வந்தது. ஆனால் 10 நாட்கள் அது என்னை படுக்க வைக்காமல் ஒரே நாளில் போய்விட்டது என்ற உண்மையை அவரிடம் கூறினாலும் அவர் நம்ப மாட்டார். உங்களுக்கு வந்தது போனது அந்த காய்ச்சலாக இருந்திருக்க முடியாது என்றுதான் கூறியிருப்பார். அது எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதனை நாம் நேருக்கு நேராகவே அணுகி அது நமக்கு உதவி செய்ய வந்துள்ளதாக எடுத்துக்கொண்டால் அது உதவியே செய்கிறது. உணவை சீரமைப்பதில் காட்டும் தீவிரத்தை விட உபாதையை எளிமையாக எதிர்கொள்வதே முக்கியத்துவம் மிகுந்தது. அதற்காக எப்படி வேண்டுமானாலும் நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாமா? உணவிலும் ஓர் ஒழுங்கு தேவைதான். ஆனால் தேவைக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை உணவுக்கு கொடுப்போமானால் என்ன ஆகும்? அதனை எளிதாக பின்பற்ற முடிந்தால் பாதகமில்லை. தப்பித்தவறி அதில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டுவிட்டால் என்ன ஆகும்? சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்டு விட்டேனே, இப்படி சாப்பிட்டால் காய்ச்சல் எப்படி குறையும் என்றுதான் நாம் என்ன நேர்ந்துவிடும். அதுவே நமது பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிவிடும். நமது உடல் உபாதைகளை எளிதாக ஏற்று அதனோடு நாம் பயணிக்க முடிந்தால் அனைத்துமே சிறப்பாக முடியும். எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நான் கூற வரவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், அதில் கெடுபிடி காட்ட வேண்டாம். கடந்த வருடத்தில் இன்னும் ஒரு ஹீலரை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய கூற்றும் சிந்திக்க வைப்பதாகவே இருந்தது. நீங்கள் கிராமங்களுக்கு சென்று அங்குள்ளவர்களை பார்த்தால் உங்களுக்கு ஓர் உண்மை புலப்படும். அவர்கள் புகைப்பிடிப்பார்கள், புகை இலை போடுவார்கள், மது அருந்துவார்கள், ஆனால் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருப்பார்கள். நகரங்களில் வசிப்பவர்களை பாருங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் மது அருந்த மாட்டார்கள், புகைப்பிடிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பலமில்லாதவர்களாகவும் நோயாளிகளாகவும் இருப்பார்கள். இதற்கு என்ன காரணம்? கிராமத்தில் உள்ளவர்கள் உடலை பயன்படுத்தி நன்கு உழைக்கிறார்கள், நகரத்தில் உள்ளவர்கள் அறிவை பயன்படுத்தும் அளவுக்கு உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை. இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி அவர் தனது ஆய்வு பற்றி கூறினார். இதுவும் உண்மை என்றே தோன்றுகிறது. உடல் நலத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் ஏதாவது ஓர் உடல் உழைப்போ அல்லது உடற்பயிற்சியோ நமக்கு தேவை. எனக்கு தெரிந்த ஒருவர் திடகாத்திரமாக இருந்தார். உடல் உழைப்பும் அவருக்கு உண்டு. அவருடைய மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் மனவேதனை அடைந்த இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார். மனதின் ஆரோக்கிய குறைபாடும் உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுகிறது. மன ஆரோக்கியத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? மனதளவில் சுதந்திரமாக இருப்பதுதான் மன ஆரோக்கியமாகும்.
ஞானம் சம்பந்தப்பட்ட நமது நூல்கள் இதற்கு உதவி செய்யும். உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு ஒழுங்கு ஏற்படும் பட்சத்தில் யோக சிகிச்சையின் தேவை கூட வெகுவாக குறைந்துவிடும். இத்துடன் ஸ்ரீ பகவத் ஐயாவின் யோக சிகிச்சை புத்தகம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.